அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் 1960 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு நூலக கட்டிடத்தின் கல்வெட்டு தான் இது. இந்த நூலகம் வந்து 28/3/1960 அப்போதைய நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆர் பசுபதி ஐஏஎஸ் அவர்களால் வந்து இது திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது வந்து இது எப்படி அழைக்கப்பட்டிருக்குது என்றால் சமுதாய நலத்திட்டம் ராதாபுரம் மக்கள் மனமகிழ் மன்றம் அப்படின்னு தான் முதல்ல வந்து இப்போ நம்ம சொல்கிற நூலகங்கிறத அந்த காலத்தில் எப்படி அழைச்சிருக்காங்கன்னா மக்கள் மனமகிழ் மன்றம் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. ஏன்னா 1960 இப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. இதில் கூட வந்து நம்ம இவ்வளோ அதிகாரிகள்லாம் யார் கலந்துருக்காங்கன்னா வட்டார வளர்ச்சி அதிகாரி சி மீனாட்சி சுந்தரம், ஆர் ராமசுப்பராயலு, இந்த பக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வி ஐயம்பெருமாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் ஆர் ராமசுப்பராயலு ஒப்பந்தக்காரர் நினைக்கிறேன். இப்போ இந்த கட்டடம் வந்து கிட்டத்தட்ட அப்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், 1960 கட்டப்பட்ட கட்டடம் அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? அதில் ஒரு 61 வருடங்கள் ஆச்சு இந்த நூலக கட்டிடம் கட்டி. இது வந்து தற்போதும் இந்த நூலகம் செயல்பாட்டில் தான் இருக்குது. ஏன்னா நூலகத்துக்கு வந்து அதிகமான புக்ஸ் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு கூடுதலாக ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. இருந்த போதிலும் அங்கு புத்தகம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த நூலக கட்டிடத்தில் தான் புக்குகளை வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. 61 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட நூலகம் தற்போது இது இடியும் தருவாயில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டிடத்தினுடைய ஆயுளே கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் 50 இருக்கும். இது கிட்டத்தட்ட 61 ஆயிடுச்சு. இது வந்து தற்போது ஃபவுண்டேஷன் எல்லாமே மிகவும் முன்னாடி வந்து உள்ள ஃபவுண்டேஷன்லாம் எப்படி கட்டிருக்காங்கிறத பாருங்கள். கல் கட்டிடம் தான், முன்னாடி வந்து நம்ம இப்போ போடுற காங்கிரீட் மாதிரிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் கல் கட்டும் மூலம்தான். கல் கட்டும் சிமெண்டுங்கிறது வந்து சுண்ணாம்பு பூச்சி தான். நம்ம இப்போ சிமெண்டுன்னு சொல்கிறத அந்த காலத்தில் அவங்க சுண்ணாம்பு பூச்சை வச்சு தான் 61 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நூலகம் கட்டியிருக்கிறாங்க. தற்போது இந்த நூலகம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப உறுதியாக தான் இருக்குது. அந்த காலத்து கட்டிடம் எப்போவுமே உறுதியாக தான் இருக்கும். அதுக்கு இது ஒரு ஆதாரமான ஒரு கட்டடம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் தற்போது வந்து இப்போ தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கிற மலைகள் மற்ற மாதிரியான விஷயங்களில் இதனுடைய அடித்தன்மை வந்து எப்படி உறுதித்தன்மையாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இப்போது இது வந்து நூலகர்கள் யாரும் இது உள்ளே வர்றதில்லை. பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு நூலக கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தில் தான் தற்போது நூலகம் செயல்பட்டு வருகிறது. அது அங்கு வைக்கக்கூடிய புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட்டிடத்தையும் தற்போது பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த கட்டிடத்தை இடித்து கொடுங்க, புதிய கட்டடம் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நூலகர்கள் வாசகர்கள் வந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையுமே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எடுக்கப்படவே இல்லை. இது குறித்து பல முறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துருக்கு. அதே போல் வந்து நூலகர் மாவட்ட நூலகத்துக்கு மனு கொடுத்துருக்கு. பல முறை பத்திரிகை செய்திகள் வந்திருக்குது, தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வந்திருக்கிறது. அந்த நேரங்கள்லாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஒரு ஆய்வினை மேற்கொள்வதோடு சரி, அப்போதைக்கு என்ன சொல்லுவாங்க, கட்டிடம் தரமானதாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார்கள். தற்போது இப்படி ஒரு ஆய்வு அறிக்கை கொடுக்கப்பட்டு ஒரு கட்டிடம்தான் தற்போது இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இதுவும் தற்போது பாருங்கள் உள்ள புக்கெல்லாம் இருக்குது. இது அங்கே இடம் இல்லைன்னா இங்கே வைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த புத்தகங்களை எடுக்கிறவங்களும் வந்து இங்கே உட்கார்ந்து படிக்கட்டாலும் இந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்கு இங்கே வருவாங்க. இப்போது இந்த ரூமுடைய அடித்தளத்தை நீங்கள் பாருங்கள், சுண்ணாம்பு கட்டிடம். அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுங்கிறதுக்கு, பழைய காலத்து கல்கட்டு சுண்ணாம்பு கட்டிடங்கிறங்கிறனால தான் இவ்வளவு உறுதித்தன்மையோடு இருக்குது. இருந்தாலும் தற்போது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது. இதனால் கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய நூலகர்களுக்கோ இல்லைன்னா இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கோ எந்த நேரத்தில் வேணாலும் ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த செய்தி நாம் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் கூட இன்னொரு துயர சம்பவம் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. அதாவது மதுரையில் வந்து ஒரு காவலர் பழமையான கட்டிடத்தில் பணியாற்றும் போது இருந்ததுனால அந்த கட்டடம் இடிந்து விழுந்து ஒரு காவலர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல் மற்றொரு காவலர் படுகாயமடைந்திருக்கிறார். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னா இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னா உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு
உடனடியாக இந்த கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் பல சம்பவங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்னும் அதிகாரிகள் மெத்தன போக்கும் அலட்சியத்தையும் காட்டாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ராதாபுரம் நூலகர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவத்துக்கு பிறகு, இப்போ நடந்த விபத்து சம்பவங்களுக்கு பிறகும் வந்து ஆய்வு செய்திருக்கதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த ஆய்வை ஆய்வோடு நிறுத்தாமல் உடனடியாக இடித்து அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. விடியல் செய்திகளுக்காக ராதாபுரத்திலிருந்து காமராஜ்.